ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம டேலியில் வவுச்சரில் டபுள் என்ட்ரி மோட் வெஸ் சிங்கிள் என்ட்ரி மோட் ஸோ டபுள் என்ட்ரி மோடுக்கும் சிங்கிள் என்ட்ரி மோடுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ டுட்டோரியல்லாம் பார்ப்போம் ஸோ நம்ம லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த டூட்டோரியல் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிஆர் டிஆர் அப்படிங்கிறத பற்றி பேஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருப்போம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பிகினிங்கில் ஃபஸ்ட்டு செகண்ட் சாப்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்னா என்ன டிஆர்னா என்ன அப்படிங்கிற சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடு சாப்டர் எடுத்து படித்தவங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிகாமோ இல்லை எம்காமோ எம்காம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ எம்பிஏ ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் தெரியும் ஸோ அப்போ அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்காக சிஆர் டபுள் என்ட்ரி மோட தான் விரும்புவாங்க இந்த டபுள் என்ட்ரி மோடு வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்னா என்ன டிஆர்னா என்ன அப்படிங்கிறத இப்போ அக்கௌண்ட்ஸ் தெரியல நமக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் படிக்கலை ஆனால் நான் வந்து டேலி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பட் ஆனால் சிஆருக்கு டிஆர்லேயும் கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இது ஒன்றுமே இல்லை உனக்கு நமக்கு மெயினாக நம்ம ஒரு டேலி தெரியணும் அப்படின்னா சிஆர்னா என்ன டிஆர்னா என்னன்னு தெரியணும் இந்த சிஆர்னா என்ன டிஆர்னா என்னென்னா அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அதை கோல்டன் ரூல்ஸ்னு சொல்லுவோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்னல் அக்கவுண்ட்ஸ் ஸோ பர்சனல் அக்கவுண்ட்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஆர் அப்படிங்கிறது இஸ் எ ரிசீவர் சிஆர் அப்படிங்கிறது இஸ் எ கிவர் அதாவது கொடுக்குறவங்க சிஆர் செயலையும் வாங்குறவங்க டிஆர் செயலியும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் அக்கௌண்ட் ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் என்ன சொல்கிறாங்க கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிஆர் அப்படிங்கிறது வாட் கோஸ் அவுட் என்ன வெளியில் போகுது டிஆர் அப்படிங்கிறது வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிறது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் account நாமினல் அக்கௌண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெபிட் டிஆர்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா all ஆல் ஆல் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் cr side அப்படிங்கிறது ஆல் இன்கம் அண்டு கெயின் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லதே சொல்லுது அதாவது பர்சனல் அக்கௌண்ட் நாம் ரியல் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட் ஸோ மூணு விதமான அக்கௌண்ட்ஸ் இருக்குது நாமினல் அக்கவுண்ட் நாமினல் அக்கவுண்ட் ஸோ இப்போது பர்சனல் அக்கௌண்ட் வந்து அப்படின்னா டிஆர் இஸ் எ ரிசீவர் சிஆர் இஸ் எ கிவர் ரியல் அக்கவுண்ட்னா வாட் கம்ஸ் அவுட் என்ன வெளில போகுது என்ன உள்ளே வருது அப்போது யார் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சிஆர்சை யில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்த லெட்ஜருக்கு ரிசீவ் ஆகுதோ அதை டிஆர்சையில் யூஸ் பண்ணுறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எல்லா எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டெபிட் சைட்லையும் அதே மாதிரி இன்கம் எல்லாத்தையும் கிரெடிட் சைட்லையும் நம்ம காமிக்கிறோம் ஸோ அதை தான் யூஸ் பண்ணால் நம்மளோட அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகிட்டா டெபிட் ஆகிட்டான்னு சொல்கிறோம் ஸோ இந்த நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட் ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை மாதிரி நம்ம நார்மலாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நமக்கு கிரெடிட்னா டெபிட்னா என்னென்னு தெரியாமல் அந்த வேர்ட் என்ன பண்ணுறோம் நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகிட்டு என்னோடய அக்கௌண்ட்டில் பணம் டெபிட் ஆகிட்டு ஸோ அதை மாதிரி நம்ம இருக்கோம் ஸோ கிரெடிட் அப்படின்னா ஆல் இன்கம்ஸ் டெபிட் மீன் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஸோ நம்ம யாருக்காவது பணம் சென்ட் பண்ணணும் அப்படின்னா அது இஸ் எக்ஸ்பென்சஸ் டெபிட் ஆகிட்டுன்னு சொல்கிறோம் யார்கிட்டையாவது பணம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அக்கௌண்டுக்கு நம்ம கிரெடிட் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க டபுள் எண்ட்ரி மோடில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க சிஆர் டிஆர் அப்படிங்கிறதான் விரும்புவாங்க ஸோ நான் அக்கௌண்டபிள் பர்சன் என்ன பண்ணுவாங்க கற்றுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது சிம்பிளிஃபையாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் சிங்கிள் என்ட்ரி மோடே யூஸ் பண்ணுவாங்க நம்ம சிங்கிள் என்ட்ரி மோடே எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி கான்ட்ரா வச்சிருக்கோம் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வச்சிருக்கோம் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ரிசிப்ட் வச்சிருக்க நம்ம யூஸ் பண்ணலாம் ரிசிப்ட் வச்சிருக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ நார்மலாக ஒரு டபுள் என்ட்ரி மோட் போடுறோம் அப்படின்னா டபுள் என்ட்ரி மோட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா என்ட்ரி மோட் சிஆர் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கேபிட்டல் இருந்து பணத்தை ரிசீவ் பண்ணுறேன்னா அப்போ கேபிட்டல் இஸ் எ கிவர் ஸோ சிஆர் சைடில் கேபிட்டல் அக்கவுண்ட் டிஆர் சைடில் அவர் கேஷாக கொடுத்தாருன்னா கேஷ் அப்போ என்ன பண்ணுறாரு யார் கொடுக்குறா கேப்பிட்டல் யார் வாங்குகிறா கேஷ் அப்போ கிவர்ஸ் கிரெடிட் சைட்லேயும் ரிசீவர் டெபிட் சைடில் இந்த கான்செப்டில் போடுறோம் இங்கே பாருங்கள் இந்த கான்ட்ரா வச்ச சிங்கிள் என்ட்ரி மோட் அப்படிங்கிறத எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் நம்ம டேலியில் போகிறேன் ஆல்ரெடி சிங்கிள் என்ட்ரி விஸ் டபுள் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் சாரி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் எந்த விதமான ட்ரான்சாக்ஷன் நான் போடல அக்கௌண்டிங் வச்சுட்டு போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி மோடில் இருக்குது சிங்கிள் என்ட்ரி மோடில் நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒரு ரிசிப்ட் வச்சுட்டு போகிறேன் ரிசிப்ட் வச்சு போயிட்டு நம்மளுடைய கேஷ் அக்கௌண்ட்டோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்டோ இருக்கிறது அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கணும் யார் கிவர் யார் இருக்காங்களோ அவங்க பர்டிகுலரில் இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் இருந்து என்ன பண்ணுறேன் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் வாங்குறேன்னு வச்சுப்போம் ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஸோ ஃபினிஷ் இப்போ போய் பாருங்கள் டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் லெட்ஜர் கேஷ் ஸோ கேஷே ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் என்ன இருக்குது நம்மளுடைய இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வாங்கியிருக்கோம் ஸோ அப்போ நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு கேஷில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் அக்கௌண்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் கேஷில் உள்ள பணத்தை பேங்க்கில் போட போகிறேன் அப்போ என்ன பண்ணு கான்ட்ரா வாட்சர் யூஸ் பண்ணுறேன் இப்போ கான்ட்ரா வாச்சர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல உள்ளவங்க எஸ் எ ரிசீவர் பர்டிகுலரில் உள்ளவங்க எஸ் எ கிவர் அப்போது இந்த சைடில் நான் என்ன பண்ண போகிறேன் பேங்கில் பணத்தை டெபாசிட் பண்ண போகிறேன் அப்போது பணம் எங்கே போக போகுது பேங்குக்கு போக போகுது அப்போ ரிசீவர் வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிற பக்க ஆப்ஷன்ஸில் இருக்கணும் ஸோ எஸ்பிஐ பேங்க் அக்கவுண்ட் கீழே கேஷ் இப்போ நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போடுறேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் கேஷில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குறைஞ்சிருச்சு பேங்க்கில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி ஸோ டெனாமேஷன் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அட்வான்ஸ்ட் டேலியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெனாமிஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் பேமெண்ட் போகும் இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் வந்து ஒரு டெலிஃபோன் பில் பே பண்ண போகிறேன் இதுலேருந்து கேஷ்லேருந்து அப்போது இங்கே யார் ரிசீவர் யாரோ அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த சைட்லேயும் கிவர் வந்து அக்கௌண்ட் சைட்லேயும் ஸோ அப்போது ஒவ்வொரு ஓச்சர்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமாக மாறும் ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நமக்கு ரிவர்ஸ் என்ட்ரியாக மாறிடும் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் Direct Expenses 25,000 sorry 2,500 சாரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுப்போம் இப்போ இருங்க எனக்கு கேஷில் ட்வெண்ட்டு டூ இருந்துச்சு இப்போ 22,500 டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக மாறிடுச்சு ஏன்னால் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் டூ நான் பே பண்ணிட்டேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கிள் என்ட்ரிஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் டபுள் என்ட்ரி இப்போ டபுள் Entry போடணும் என்ன பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எண்ட்ரியில் அந்த ஒவ்வொரு ஸோ அதுக்கு என்ன பண்ணேன் நான் எஃப் டுவெல் கான்ஃபிகூர் போகிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் சிங்கிள் என்ட்ரி மோட் ஃபார் பேமெண்ட் ரிசிப்ட் கான்ட்ரா ஓச்சர் அப்படிங்கிற ஆஃப்ரென்ஸுக்கு நோ கொடுக்குறேன் அப்புறம் யூஸ் சிஆர்டிஆர் இன்ஸ்டெட் ஆஃப் டூ பை டியூரிங் என்ட்ரி அப்படிங்கிற ஆஃப்ரன்ஸுக்கு எஸ் கொடுக்குறேன் கொடுத்துட்டு கண்ட்ரோலியை கொடுத்து சேவ் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிடுச்சு சிஆடிஆர்னு வந்துருச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் ஃபஸ்ட்டு கான்ட்ராவுலேருந்து ஆரம்பிப்போம் நான் என்ன பண்ண போகிறேன் பணத்தை பேங்க்லேருந்து வித்ரா பண்ண போகிறேன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸை அப்போது சிஆர் சைடில் கிவர் இருக்கணும் இங்கே யார் கொடுக்குறா பேங்க்லேருந்து பணத்தை எடுக்கிறோம் அப்போ கிவர் சைடுதான் எஸ்பிஐ பேங்க் இப்போ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வித்ரா பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பேங்க்லேருந்துச்சு டுவெண்ட்டி தௌசண்ட் ஆகிடுச்சு நான் கேஷாக பணத்தை எடுக்கிறேன் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் என்ட்ரி மோட் இதுவே என்ன பண்ணுறேன் நான் பணத்தை யாரையாவது ரிசீவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்ட்டு ரிசீவ் பண்ணுறேன் அப்போ யார் கொடுக்குறாங்களோ அவங்க சிஆர்சைடில் இருக்கணும் ரெண்ட் indirect இன்கம் இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நான் ரெண்ட் ரிசீவ் பண்ணுறேன் ஆசை கேஷாக ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னா கேஷ் செக்காக கொடுக்குறாங்கன்னா பேங்க் ஸோ கேஷ் இப்போ பாருங்க 5,000 தௌசண்ட் என்னுடைய கேஷ் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிடுச்சு அடுத்து more example for payment vouchers ஸோ இப்போ என்ன பண்ணுறேனான்னு டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸஸ் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ண போகிறேன் அப்போ டெபிட் சைடில் யார் ரிசீவர் ஏன்னா நான் தான் பணம் கொடுக்குறேன் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ்க்கு பணம் போகுது ஸோ கிவர் டெபிட் சைட்லேயும் சாரி கிரெடிட் செய்யும் ரிசீவர் வந்து டெபிட் சைட்லேயும் நான் போட்டு அந்த ட்ரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி மோடுக்கும் சிங்கிள் என்ட்ரி மோடுக்கும் டேலியில் உள்ள டிஃப்ரென்சஸ் ஸோ நமக்கு இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருப்பீஸ் வாங்குறேன் கிரெடிட் சைட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து ஈவன் ஆகிற வரைக்கும் அடுத்த லெட்ஜருக்கு போகாது இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் என்ட்ரி மோடில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எத்தனை என்ட்ரி வேணாலும் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் பாருங்கள் சிங்கிள் என்ட்ரி மோடில் நான் ஒரு பேமெண்ட் பண்ணுறேன் இப்போது கேஷ் கொடுத்துட்டேன் கேஷ்லேருந்து என்ன பண்ணுறேன் இபி பில் பே டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் இபி பில்லு ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணுறேன் எங்கே என்ன பண்ணுறேன் டெலிஃபோன் பில்லு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுறேன் அதுக்கப்புறம் வேஜஸ் வேஜஸ் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறேன் ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுக்க கொடுக்க என்ன பண்ணோம் இந்த கேஷில் உள்ள அமௌ அமௌண்ட் டெபிட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு இந்த சிஆர் டிஆர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வராது நம்ம என்ன பண்ண மல்டிப்புள் லெட்ஜர்ஸை நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஒரே மல்டிபிள் பேம பேமெண்ட்டை சிங்கிள் ஓச்சரில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சிங்கிள் என்ட்ரி மோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் என்ட்ரி மோடுக்கும் டபுள் என்ட்ரி மோடுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் ஸோ இப்போ நம்ம கேஷ் பேலன்ஸ் பார்ப்போம் டிஸ்பிளே அக்கோன் புக் லெட்ஜர் கேஷ் ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிற என்ட்ரி எல்லாமே இருக்குது நம்மகிட்ட பணம் வந்து ரிசீவ் ஆன பணம் நம்ம பே பண்ண பணம் ஆர் டெபாசிட் பண்ண பணம் இது எல்லாமே இந்த சைடில் இருக்குது மொத்தம் அறுபதாயிரம் நமக்கு வந்திருக்கு முப்பத்தேழாயிரம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் பாக்கி இருபத்தி மூணாயிரூவா நம்ம கையில் கேஷ் அண்ட் ஹேண்டாக இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் என்ட்ரி மோடுக்கும் டபுள் என்ட்ரி மோடுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் எழுதுனா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உடனுக்குடனே நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி